எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்னுடைய சமையல். நாம் இன்றைக்கு கத்தரிக்காய் வச்சு ஒரு நல்ல பஜ்ஜி செய்ய போகிறோம், ரொம்ப டேஸ்டியாக. இந்த கத்தரிக்காவை இந்த மாதிரி கத்தரிக்காய் எடுத்தால் நல்லது, சின்ன கத்தரிக்காய் எடுத்தாலும், அதாவது இதை விடையும் ஷார்ட்டாக சின்ன உருண்டை கத்தரிக்காய் எடுத்தாலும் நல்லது. இந்த கத்தரிக்காய் ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். இப்போ நான் கழுவிட்டு நான் நல்லா தொடச்சிட்டு வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி இவ்வளோ எடுத்தால் போதும். இதை அப்படி வச்சுருவோம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கத்தரிக்காவை இந்த மாதிரி வெட்டிக்கிடணும். வெட்டிட்டு உங்களுக்கு பூச்சி இருந்தால் நீங்கள் பார்த்துக்கிடலாம். இந்த கத்தரிக்காவில் மோஸ்ட்லி பூச்சி இருக்காது, இருந்தால் அதை நீங்கள் எப்படி கட் பண்ணணுமோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி நாலு பீஸ் வர்ற மாதிரி ரொம்ப கீழே வர கட் பண்ணாமல் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அங்கே பூ மாதிரி எந்த கத்தரிக்காவிலையும் எனக்கு சூத்த கிடையாது. மாதிரி இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கத்தரிக்காவில் லைட்டாக உப்பு கொஞ்சமாக தடவிக்கோங்க. கொஞ்சம் இந்த மாதிரி லைட்டாக உப்பு தடவிக்கோங்க. ரொம்ப தடவக்கூடாது. இந்த மாதிரி தடவி இந்த மாதிரி உப்பு தடவி எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஒரு நல்லா சுட்ட உடனே, ரொம்ப சுடக்கூடாது, நல்லா ஓரளவு சுட்ட உடனே நீங்கள் இதை இதை வந்து முழு கொஞ்சம் வெந்த உடனே கொஞ்சம் கரைச்சிடுவோம். இப்போ ஓரளவு வெந்துட்டு இப்போ நம்ம எடுத்துடணும். லைட், அதாவது இது குத்தி பார்க்கணும். இந்த முள் நல்லா சாஃப்டாக உள்ளே போச்சுன்னா அது வெந்துட்டுன்னு அர்த்தம். ஒரு ரெண்டு நிமிஷத்துலே அது வெந்துடும். கருகை விட வேண்டாம். இப்படி நம்ம எடுத்துடணும். நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியும் ஃப்ரை பண்ணலாம். கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி கூட நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கிடலாம். இதை விடையும் நீங்கள் கருகை விடக்கூடாது. இந்த மாதிரி இப்போ ஒரு கப்பு கடலை மாவு, இந்த கத்தரிக்காய்க்கு தேவையான அளவு கடலை மாவு எடுத்துக்கிடுவோம் நினைக்கிறேன். எல்லா கடலை மாவும் நான் போட்டுட்டேன். கொஞ்சமாக பெருங்காயம், மஞ்சள் தூள், கொஞ்சமாக சீரகம், ஒரு ரெண்டு பிஞ்சளவு, தேவையான அளவு உப்பு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஓரளவு எல்லாரும் திக் பேட்டர் பண்ணிக்கிடுவோம். ரொம்ப தண்ணியாக ஆயிடக்கூடாது. உங்களோட தண்ணி நான் கலந்துருக்கேன், தேவைன்னா நம்ம கலந்துக்கிடுவோம். நல்லா இது இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. இப்படி ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு, இந்த கத்தரிக்காய்க்கு தேவையான அளவு நம்ம சில்லி பவுடர் எடுத்துக்கிடுவோம். என்னுடையது வந்து அதிக காரம் இல்லாதது. சாட் மசாலா இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா மேங்கோ பவுடர், பிளாக் சால்ட்டுன்னு ஒன்று கிடைக்கும், அதையும் கலந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் அது இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் சாட் மசாலா யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மேங்கோ பவுடர் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் இல்லை. இப்போ கொஞ்சமாக கால் டீஸ்பூன் அளவு சாட் மசாலா நம்ம கலந்துக்கிடுவோம். கால் டீஸ்பூன் அளவு நம்ம கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு, ரொம்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்காதீங்க. நம்ம கத்தரிக்காவில் நம்ம கலந்துருக்கிறோம். இந்த சாட் மசாலையில் உப்பு உண்டு, ஆகையினால கொஞ்சமாக நம்ம கலந்துக்கிடுவோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இந்த மசாலா உங்களுக்கு லெஃப்டாக இருந்ததுன்னா, அதாவது மீதம் இருந்தது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். குழம்புகளுக்கும் யூஸ் பண்ணலாம். நம்ம சப்ஜி, அதாவது இந்த மாதிரி கத்திரிக்காய் கூட்டுக்கு எப்போது செய்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிடலாம். இந்த மாதிரி பேஸ்ட் லெவலுக்கு கலந்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பார்த்துக்கோங்க. அதாவது எவ்வளோ உப்பு கரெக்டாக இருக்கா, உரப்பு கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு, புளிப்பு, நமக்கு காரம். இப்போ கத்தரிக்காய் நல்லா ஆறிக்கிடணும். ஏன்னா இல்லாட்டி உங்களுக்கு அது கஷ்டம். ஆறின உடனே
இந்த கத்தரிக்காவில் நம்ம இந்த பேஸ்ட்டை கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி நீங்கள் இந்த பேஸ்ட்டை இதில் கத்தரிக்காவில் இப்படி தடவிடும். அப்படி தடவிக்கோங்க. நல்லா உள்ள வர வச்சு ரொம்ப வைக்கக்கூடாது. உங்களுக்கு எப்படி தேவையோ அதன் பிரகாரம் நீங்கள் செய்துக்கிடலாம். எல்லாம் இந்த மாதிரி தடவி எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி கத்திரிக்காவில் எல்லாம் படுற மாதிரி நீங்கள் தடவி எடுத்துக்கிடணும். ஃபுல்லாக உங்களுக்கு எப்படி மசாலா தேவைப்படுதோ அதன் பிரகாரம் நீங்கள் தடவி எடுத்துக்கிடலாம். இப்போது எனக்கு இவ்வளவு மசாலா மீதமாயிட்டு, இந்த மாதிரி மீதமானால் நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணிக்கிடலாம். அல்லது நீங்கள் கத்திரிக்காய் ஃப்ரை பண்ண அல்லது கத்திரிக்காய் கூட்டு பண்ண நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ண எண்ணெய் சுட்ட உடனே இந்த பேட்டரில் கத்திரிக்காயை இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணி நல்லா உள்ளேயும் நம்ம பேட்டர் போகணும். அந்த மாதிரி நல்லா டிப் பண்ணி இந்த மாதிரி பேட்டர் இப்படி இருக்கணும். நல்லா நல்லா பொரிஞ்சுக்கிடட்டும், லைட்டாக ப்ரௌன் ஆகட்டும். பிரட்டி போட்டுரும். நல்லா ப்ரெட்டுக்குள்ளேயும் வச்சு சாப்பிடலாம். சாதத்தோட ரசம் பருப்பு வச்சுருந்தீங்கன்னா சாதத்தோடையும் சாப்பிட்டுக்கலாம், டீ கூடையும் சாப்பிட்டுக்கலாம். இது எப்படி விருப்பமோ அப்படி கவனமாக பொரிச்சு எடுக்கணும். எல்லாமே பிரட்டலாம். இப்போ இது ரெடி ஆகிட்டு நம்ம எடுத்துருவோம். இது ஏன் இப்படி சத்தம் வருதுன்னா, இந்த கத்திரிக்காவில் உள்ள ஜூஸ் வந்து வெளியில் சில நேரங்களில் இறங்கும்போது அந்த மாதிரி சவுண்டு வரும், சத்தம் வரும். இப்போ இதை நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்துருங்க. இந்த மாதிரி எடுத்துருங்க. ரெடி ஆகிட்டு ரொம்ப எண்ணெயெல்லாம் குடிக்காது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தோட நம்ம ரசம் பருப்பு குழம்போட அதோடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் டீ டைம் கூட சாப்பிடலாம், நம்ம ப்ரெட்டில் வச்சு கூட சாப்பிடலாம். நல்லாயிருக்கும். உள்ள நல்லா சாஃப்டாக நல்ல மசாலையாக இருக்கும், வெளியில் நல்லா கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கும். இந்த மாதிரி செய்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.